இத சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ண தரமாத்தா இருக்குன்னு ஊர் கேட்டு. வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இப்போ நம்ம கிட்ட வந்திருக்கிற அப்டேட் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபியட் லீனியாங்க 2009 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வந்திருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் தான் கரண்ட்ல இருக்கு. வண்டி ரொம்பவே தெளிவா இருக்கும். வண்டி ஒரு பக்கமான குவாலிட்டி. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டியாக ரொம்பவே தெளிவாக இருக்கும். வண்டியோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வண்டியோட நம்பர் DL7CK3573ங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா பேல் ஒயிட் கலரில் இருக்குது, ரொம்பவே தெளிவாக இருக்குது. வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி. வண்டியில் அலாய் வீல்ஸ் வந்துருது, ஏசி வந்துருது, பவர் ஸ்டேரிங் வந்துருது, பவர் விண்டோ வந்துருது, மியூசிக் சிஸ்டம், ஏர் பேக்கு, ஏபிஎஸ், எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான வண்டி ஃபியட் லீனியா. ஒரு பக்காவான குவாலிட்டியில் தான் இருக்குது இந்த வண்டி. வண்டியோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருது. எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டமும் 10 இன்ச்சில் போட்டிருக்கு, ரொம்பவே தெளிவாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டு தான். இந்த வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ரீநம்பர் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டேருந்து எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் எடுத்து ரீநம்பர் பண்ணிக்கிறேன், இந்த வண்டி நான் எடுத்து பண்ணி என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த வண்டியை. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 155,000 ரூபாங்க. ஒரு தெளிவான குவாலிட்டியில் இருக்கும். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, இன்ஜின் எல்லாமே நான் காட்டுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்டீரியரில் பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துருது, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்துருது. எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்கும் வண்டி. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் பாருங்கள், டேஷ்போர்டு எல்லாமே நீட்டாக இருக்குது, டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருது, அந்த பக்கம் ஒரு ஏர் பேக் வந்துருது, ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக்கு, வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது. வண்டி ஓவரால் ஓடிக்க கிலோமீட்டர் பாருங்கள், 139,931 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ஓவரால் ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். சஸ்பென்ஷன்லேருந்து, பிக்கப்லேருந்து, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். வண்டியோட சீட் கவர்ஸு, கீழே ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே பாருங்கள், நூடுல்ஸ் மேட் போட்டிருக்கு. ஃப்ளோர் சீட் கவர்ஸ் எல்லாமே ஜென்யூனான ஒரு சீட் கவர்ஸ் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்பன்சர் எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்டியோட சீட்டு, ரியர் சீட்டிங் ஸ்பேஸும் பாருங்கள், நீட்டாகவே இருக்குது, ரொம்பவே தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியர்லேயும் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது தெளிவாகவே. கீழே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட், அந்த கலர் மேட்சிங்க்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், ஒரு சூப்பரான ஸ்பேசஸுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியும் சரி, வண்டியோட பாடி குவாலிட்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நல்லாவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க ஃபியட்டை பொறுத்த வரையும். நல்ல ஒரு பெரிய ஸ்பேசஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்டெப்னி உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 90% கண்டிஷனில் இருக்குது. குட்இயர் டயர் தான் போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்குது, ஒரு பெரிய ஸ்பேசஸோடு வந்துடுது. ரியர் டயர்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷனும், ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே 80% கண்டிஷனில் தெளிவாக இருக்குது. இப்போ வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பானட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இன்ஜினோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத வீடியோவில் பாருங்கள். புது வண்டி மாதிரி இருக்குங்க. வண்டியோட இன்ஜின் பாருங்கள், சீல்டு இன்ஜின் கண்டிஷனில் தான் இருக்குது, ஒரு தெளிவான குவாலிட்டியில் இருக்கும் சீல்டு இன்ஜின்னா. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரான் சைடு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், ஒரிஜினாலிட்டி கிடையாத ஆப்ரான்னா. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருது, பேட்டரி எல்லாமே புதுசு போட்டிருக்கு, அதுவுமே தெளிவாக இருக்குது. இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்றத கேளுங்க. சிங்கிள் ஓனரு ஃபியட் லீனியா, ஒரு சூப்பரான குவாலிட்டியில், டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம கிட்ட இன்னைக்கு வந்திருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா, திரும்ப இன்னொரு தடவை சொல்லிடுறேன், வெறும் 155,000 ரூபாங்க. இந்த வண்டி தேவைப்படுறவங்க உடனே நம்ம எம்என் கார்ஸை கால் பண்ணி டைரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. வண்டி பர்சனலாக எனக்கு 100% பிடிச்ச வண்டி. எல்லாமே 100% குவாலிட்டியாக இருக்கும். 139,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல இருந்துகிட்டே யோசிக்கிறதை விட நம்மக்கிட்ட நீங்கள் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வண்டி உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி இருக்குது. கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படும்னு நான் நம்புகிறேன். அந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.